ஆரம்பிக்கலாமா? ரெடி டேக். ஓகே, ஸோ வெல்கம் டு பாலா எஸ்டி கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் வீடியோ. டாப் நாட்ஸில் இருக்க யூடியூப் ரிவ்யூவர்ஸ் தான் இதை இப்போ வரையும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியல. பட் வி ஆர் கோயிங் டு அன்பாக்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஆல்ரெடி அன்பாக்ஸ் நாங்கள் கடையில் பண்ணியிருக்கோம், பட் ஒரு ஷார்ட்ஸ் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெக் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேறு ஒன்றும் கிடையாது, இன்றைக்கி டேப்லெட் மார்க்கெட்டை கான்குயர் பண்ணிகிட்டு இருக்க ரெண்டு கம்பெனிஸ், ஒன்று ஆப்பிள் ஐபேட் ப்ரோ சொல்லுவாங்க, செகண்ட் திங் சாம்சங். சாம்சங்லேயே டு த ஹையர் எண்ட், சாம்சங் டேப் S8 அல்ட்ரா, விச் காஸ்ட் அரவுண்ட் 126,000 ரூபாய் ஃபார் சிம் போடுறதோட இருக்க வேரியன்ட்டு, அண்டு 1,09,000 வந்து ஒய்ஃபையோட இருக்க வேரியன்ட்டு. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து ஒய்ஃபை மட்டும் இருக்குது, 1,09,000 ருபீஸு. ஸோ அதை பற்றின டீட்டெயிலிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஒரு டேப் எங்கே இருக்குது? 1,00,000 ரூபா டேப், எவ்வளோ அழகாக தூக்கி போடுறாங்கன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ், ஒன்றுமே இருக்காதுங்க, பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். லைக் ஐபேட், ஐஃபோன், ஆப்பிள் மாதிரி வந்து இதுலேயும் வந்து சார்ஜர் வராது, ஜஸ்ட் சார்ஜிங் கேபிள் மட்டும்தான் வரும். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ், சாம்சங் டேப் SI அல்ட்ரா. தென் அது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ MRP, தென் வந்து எந்த மந்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அதில் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட பாக்ஸ், லைக் அ ஸ்லேட். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேரியண்ட் வந்து 12 GB ரேமு, 256 GB ரோமு. ஓகே, லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ். ஓகே, இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அது S-Pen இருக்குது. S-Pen வந்து இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Take this out. நாயகனும் வர. ஸோ இது தனியாக வச்சிடலாம், இதுதான் பாக்ஸில் இருக்க கண்டென்ட்டுங்க. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது பாக்ஸ் உள்ளே, ஒரு S-Pen இருக்குது. ஸோ S-Pen-லையும் வந்து இங்கே இந்த டச் சென்சிட்டிவ் இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு மீடியா ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ இது ஐபேட் மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குது. தென் வந்து ஒரு சாம்சங்கோட கேபிள், சார்ஜிங் கேபிள். இது ஒரு 5 அடி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். தென் ஒரு சிம் இஜெக்டர் டூல், சிம்மே இல்லாத ஒரு ஐபேடுக்கு சிம் இஜெக்டர் டூல், அது வந்து பேசிக்காக வந்துடுது. மற்றபடி சார்ஜிங் ஹெட் வராது, உங்களுக்கு வேறு எந்த ஒரு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வாங்கினதுக்கு எனக்கு என்ன ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சார்ஜர் ஹெட்டு, 25 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு 1,300 ருபீஸ் ஓடுது. தென் வந்து இதோட பாக்ஸில் இருக்க ஒரு கேபிள். ஸோ இந்த கேபிள் நான் தான் உங்ககிட்ட சொன்னதான், நல்லா என்னோட உயரத்துக்கு இருக்கும், நல்ல ஒரு கேபிள். ஸோ நல்லா இருக்குது இந்த கேபிள், 6 ஃபீட்ல இருக்கு, Type-C to Type-C, நல்ல ஒரு திக்னஸோட ஒரு மாதிரி ரஃபாக இருக்கு, மேட் ஃபினிஷ்னு சொல்லலாம் இதில். ஸோ நல்ல கேபிள், லைஃப் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எஜஸ்லலாம் அந்த ஈவெண்டோ நம்ம எவ்வளோ டேர்ன் பண்ணாலும் எவ்வளோ வளைச்சாலும் இட் வில் வித்ஸ்டாண்ட், சஸ்டெயின் ஆகும். ஸோ இதுதான் பாக்ஸ். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் அவுட். Now coming into the chapter, hero. So let's begin the chapter. So unpack one row. Okay. So Samsung. This is the cover. So in the table. இதோட ஆக்சசரிஸ் என்னென்ன வருது, நான் வேறு என்ன நான் இதோட சேர்த்து போட்டிருங்க அப்படின்னா, 10,999, அதாவது 11,000 வந்து நான் ஒரு வாரண்டி போட்டிருக்கேன் இந்த டேபுக்கு. அதாவது வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ 2 வருஷத்துக்கு இது, சப்போஸ் இந்த டேப் வந்து கீழே விழுந்து உடையுது, இல்லை வந்து தண்ணி பட்டு உடஞ்சி போகுது, அந்த மாதிரி என்ன ஆனாலும் 1 வருஷத்துக்கு ஒரு கிளைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் 2 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ 2 வருஷம் போது இட்ஸ் ஒர்த். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு 25,000 ஃபோன் வாங்கினாலே இன்றைக்கி வந்து 2,000 ரூபா, 1,00,000 ரூபாங்கும்போது 10,000 ரூபா, பட் 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, 2 டைம்ஸ் கிளைமு. ஸோ தட்ஸ் ஓகே. இது வந்து 14.6 இன்ச்சு, 14.6 இட்ஸ் ஈக்குவல் டு டேபு. அண்ட் இதுக்கு இன்னொரு ஆக்சசரிஸும் வருது, அது ஒரு 9,000 ருபீஸ், கீபோர்ட் மவுஸோட மவுஸ் பேடோட ஒரு கிக் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம டேப் வாங்கி 72 hoursக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்.
72 hours அப்புறம் நம்ம இதுக்குள்ள ஒரு சாம்சங் ஆப் இருக்கு, அது நான் என்ன வாங்கி 72 மணி நேரம் ஆகல, 2 days தான் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணும்போது அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 23,000. ஸோ 23,000 இருந்து நம்மளுக்கு 9,000 சம்திங் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ரைஸில் அது கொடுப்பாங்க. ஆக்சுவல் காஸ்ட் 11,000 வரும், 11,000 உங்களுக்கு கீபேட். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ டேப்லெட், எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தனியாக டிட்டாச் பண்ணி நீங்கள் டேபாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆக்சுவலாக இங்கே வந்து 2 கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஃப்ரண்ட்டில் 2 கேமராஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேக்லையும் உங்களுக்கு வந்து 2 கேமராஸ், இங்கே ஒரு மைக்ரோஃபோன், ஒரு ஃப்ளாஷு, இங்கே ஒரு மைக்ரோஃபோன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு அந்த மேக்னெட் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டில் தான் நீங்கள் வந்து அந்த கீபோர்டை வந்து அட்டாச் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் பாயிண்ட் இருக்குது, ஸோ டாக் எல்லாமே. ஸோ இங்கே தான் டைப் சி கேபிள் சார்ஜிங் போர்ட்டு, இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், தென் இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே குவாட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, அது 4 ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு 7/AKG சாம்சங் பொதுவாகவே வந்து AKGயோட தான் அதோட ஹை எண்ட் டிவைசஸ் எல்லாருக்கும் வந்து வச்சுருப்பாங்க. இதில் ஹெட்ஃபோன்ஸ் வரல, பட் நீங்கள் S22 Ultra போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ், AKG ஹெட்ஃபோன்ஸ் வந்துடும். நான் Note 9 யூஸ் பண்ணும்போதே வந்து அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக மேக்னெட், எஸ் பென் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒட்டிட்டிங்கன்னா போதும், ஸோ எஸ் பென் வந்து அட்டாச் ஆகிக்கும். இங்கே போட்டிங்கன்னா எஸ் பென் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸோ கம்ப்ளீட்டாகவே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எஸ் பென்னோட பாயிண்ட். தென் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், இங்கே வச்சுட்டிங்கன்னா எஸ் பென் கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. தென் இங்கே எடுத்துட்டிங்கன்னா எஸ்பென் வந்து உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு. தென் இங்கே ஒரு லோகோ இருக்குது. ஸோ தென் வந்து ஒரு 4 உங்களுக்கு மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க கேமிங்காக. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, தென் இங்கே, இங்கே. ஸோ 4 சைடுமே 4 மைக்ரோஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வால்யூம் ராக்கஸ் பட்டன்ஸ், அப்பு டவுனு, பவர் பட்டன், சிம்பிள், அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு இல்லை. ஸோ this is the display, so this is the display. So ungaluk full brightness la na andu unga paatren, adaptive brightness off panniralam. So idoda display vandu 4K display, actually ungaluk pixel density um nalla strong ana pixel density kuduthirukanga. 120 hertz refresh rate irukku, superb ana or refresh rate, ungaluk or maari romba smooth ah irukum உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்கன்னா. ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் எந்த விஷயங்கள் பண்ணும்போதும். கேமராவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா, 4K ரெக்கார்டிங் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 4K ரெக்கார்டிங் இருக்குது. ஒரு வீடியோ கால் பேசும்போது உங்களை சென்டர் பண்ணியே ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் எங்கே தான் நகர்ந்து போனாலும் கேமரா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை சென்டர் பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஆப்பிளில் முன்னாடி இருந்தது, இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புதுசாக வாங்கினா பேசிக்காக எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ ஆஃப்டர் திஸ் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்க்ரீனாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். டால்பி அட்மாஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து Snapdragon Gen 8 இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான சிப்பு, லேட்டஸ்ட் வந்த சிப்பு இது. ஆக்சுவலாக உங்களுக்கு அதோட ஸ்பெக்கை காட்டுறேன் நான், அப்படி சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் தெரியும். 1 இயர் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 12 இன்னும் நிறையா பேத்துக்கு வரல, பட் 12 தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ தென் வந்து செக்யூரிட்டி அப்டேட்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. Snapdragon Gen 1 சிப் செட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஃபோனு. லைக் ஆப்பிள் இதுலேயும் வந்து 2 சைடு நீங்கள் ஸ்லைட் டவுன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ பேசிக்கான கண்ட்ரோல்ஸ் நம்ம எப்போவுமே ஆண்ட்ராய்டில் நம்ம ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணணுமோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டிம் பண்ணணும் டிஸ்பிளேவை, மியூசிக் ஷேர் பண்ணணும், மைக்ரோ கேமரா ஆக்சஸ்ஸு, ஃபோக்கஸ் போர்டு, பெட் டைம் மோடு, எஸ்பென் ஏர் ஆக்ஷன்ஸ், என்னென்ன அந்த எஸ்பென் நீங்கள் பண்ணணும், ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்ணுறீங்கன்னா அதில் ஆட் ஆகினா ஆகிடும். ஸோ அவ்வளோதான். தென் இதில் உங்களுக்கு QR கோட் ஸ்கேனர் வந்துடுது, டால்பி அட்மாஸ் வந்துடுது, கால் அண்ட் டெக்ஸ்ட் ஆன் அதர் டிவைசஸ். உங்களோட மற்ற சாம்சங் டிவைசஸ் இருந்ததுன்னா இதை வச்சே நீங்கள் தாராளமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மெயினான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இதுதான். இதே ஆப்பிள் பார்த்து இவங்க பண்ணியிருக்காங்க. இது யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து சாம்சங் வந்து நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் சாம்சங்லேருந்து ஐஃபோன் மாறினேன், இப்போ அகெயின் வந்து ஆண்ட்ராய்டுக்கே ஸ்விட்ச் ஓவர் ஆகலாமா அப்படின்னு தோணிட்டுருக்கேன். நான் ஐஃபோனில் ஆஃபீஸ் யூஸ்க்கு ஓகே, பட் பர்சனல் யூஸ்க்கு ஐஃபோன் வந்து செட் ஆகாது. நம்ம ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணிட்டு போனது இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், பட் பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில.
தென் மற்றபடி வந்து ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு இதில் சப்போர்ட் இல்லை, பட் நீங்கள் ஒரு 50% ஆஃபரில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்பில்டாக ஒரு சில இந்த ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸ் லைட் ரூம் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடுது. ஸோ தென் ப்ளே ஸ்டோர் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டும் அதில் இன்பில்டாகி வந்துடுது. ஜஸ்ட் இவ்வளோ தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கேமிங்க்கு வேறு லெவல் லேப்டாப்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் கேம் இன்ஸ்டால் பண்ணினால் நான் வந்து அதை பற்றி கூறுகிறேன். தென் கேமரா மெயினான விஷயம் அதுதான். ஸோ டே டைமில் எடுக்கும்போது இந்த கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நைட் டைம் எடுக்கிறது ஓகேவாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜூம் அவுட் ஜூமிங் ஸோ எல்லாமே இருக்குது. தென் எஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணலாம். 14 இன்ச்சுங்கிறதுனால பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூஸ் பண்ண ஒழுங்காக ஸோ எஸ் பண்ணலே நீங்கள் கிளிக் பண்ணலாம், இதுலேயே நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த ஃபோட்டோட அவுட்புட் பாருங்கள், அதில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இதில் எப்படி இருக்குது பாருங்கள். அவுட்புட்டை செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது எல்லா இதுவுமே. டே டைம்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது கேமரா, சும்மா சொல்லக்கூடாது. தென் வந்து அப்படியே பின்னாடி பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதில் ஆங்கிள்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். 1:1 இருக்குது, ஃபுல் இருக்குது, 3:4:3 இருக்குது. தென் சேம். ஸோ லுக் அட் திஸ், இது எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்குது. கேமராவை பொறுத்தளவு ஓகே, பிகாஸ் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் தான் நம்ம பண்ண போகிறோம், பெரிய அளவிலான எதுவும் பண்ண போகிறதில்ல. தென் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபில்டர்ஸ், ஃபேஸ் டைமிங்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ ஃபில்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. 1000 ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சாம்சங் முடிஞ்சளவு வந்து பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கேமரா சைடு. இட் லுக்ஸ் நைஸ். தென் சாம்சங்கோட பிக்ஸ்பி அசிஸ்டண்ட்டும் இருக்குது. 4K ரெக்கார்டிங் இருக்குது இதில், அதுதான் ஒரு மெயினான விஷயம். 4K ரெக்கார்டிங் இருக்குது. இந்த கிரிமாப்ஸ் வர்றாரு, அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இதை பாருங்கள். சஜஷன்ஸும் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுக்கும்போது தெரியல, பட் இப்போது நல்லாயிருக்கு. தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடியோ, சிங்கிள் டேக்கு, நைட் மோடு, பனோரமா, ஹைப்பர் லேப்ஸ், போர்ட்ரைட் வீடியோ. போர்ட்ரைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போர்ட்ரைட் ஷாட்டு, பேக்ரவுண்ட் லைட்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போர்ட்ரைட் ஷாட் ஓரளவு இருக்குது, பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர் இன். தென் அடுத்த விஷயம் வந்து இதோட டிஸ்பிளே குவாலிட்டி. டிஸ்பிளேன்னு ஆல்ரெடி சொன்னது 4K 120Hz டிஸ்பிளே. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பட்டரியாக இருக்குது. ஸோ சாம்பிள் வீடியோஸ் நம்ம போய் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சேனல்லே போகலாம், பாலாஜி கிரியேஷன்ஸில். ஸோ வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ சாம்பிள் வீடியோ எடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ டெலிவரி எடுத்தது ஆக்சுவலாக நம்ம வீடியோ. ஸோ இது வந்து 4K வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் ரெசல்யூஷன் வச்சு ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு. சவுண்டும் அதே தான். ஸ்வீட்டு கொண்டாடி சாம்சங் டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோன்னா என்னவா மாறுது பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒன் சாம்சங் டெக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ சிஸ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கீபோர்ட் ஸ்டாண்டெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு என்ன லேப்டாப்போ அதே தான். இங்கே உங்களுக்கு ஆஸ் லைக் சிஸ்டம் இங்கே பாருங்கள். அதுதான் மல்டி டாஸ்கிங்க்கு வேறு லெவலாக இருக்குங்க இது உண்மையாகவே. சும்மா சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். எவ்வளோ ஆப் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன இதில்னா பஃபர் ஆகாது, எங்கே நீங்கள் விட்டிங்களோ அந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு தாராளமாக பேக்கில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட், சாம்சங் S21 டேப் அல்ட்ரா வாங்கலாமா வேணாமா அப்படின்னா, ஒரு மூவி லவர், ஒரு கேமராக நீங்கள் இருக்கீங்க, உங்களால் 14.6 இன்ச்சை பிடிச்சி கேம் விளையாட முடியும், உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் மாதிரி எனக்கு லேப்டாப்போட போர்ட்டபுளான ஒரு டிவைஸ் வேணும், பட் லேப்டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1 TB வரையும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்குது. மெமரி வந்து 1 TB.
தௌசண்ட் ஜிபி வரையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் அந்த டேப் போடலாம். உங்களுக்கு வித் அந்த கீப் கோடு வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் அ அமேசிங் டேப்லெட். நல்ல ஒரு டிஸ்பிளே, ஒரு மூவி வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது. தாராளமாக நம்பி வாங்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் அந்த ஸ்லீக்கான டிசைன் தான். இவ்வளோ பெரிய டேப்பு, 11,000 mAh பேட்டரி, 11,000 mAh பேட்டரியை எவ்வளோ ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து குரில்லா கிளாஸ் விக்டர்ஸு, பேக்லேயும் வந்து அலுமினியம் ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேம் பிளாஸ்டிக் கிடையாது, இதுவுமே குரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப செமையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இன்னொன்று அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு யூடியூபர் வந்து பென் டெஸ்ட் பண்ணுவார், அமெரிக்கன் ஒருத்தர், ஸோ அவரோட பென் டெஸ்ட்லேயே இது பாஸ் ஆயிருக்கு. அவர் வந்து எவ்வளோ பிரேக் பண்ணி அவ்வளோ ட்ரை பண்ணி, இங்கே பாருங்கள் நானே மூச்சை போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், பட் பெண்ட் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்ததுனால அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெஸ்ட் ஆப் ரைட் நவ் இன் த மார்க்கெட் கம்பேரிங் டு ஐபேட். ஐபேடோட M1 M2 சிப்செட் நம்ம குறை சொல்ல முடியாது, பட் ஐபேட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அந்த எக்கோ சிஸ்டம் போனீங்கன்னா தான், பட் இது ஆண்ட்ராய்டுங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈவன் வீடியோ எடிட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஈவன் 4K வீடியோஸை கூட அசால்ட்டாக எடிட் பண்ணிட்டு இருக்கு. வீடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு வ்ளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுது, எல்லா ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ணுது. கோ ஃபார் இட், வெர்டிக்ட் பண்ணிட்டான். தேங்க்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் பாலா எஸ்டி கிரியேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.